விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக். இவர் வளர்த்து வந்ததாக கூறப்படும் பசுமாடு 10 நாட்களுக்கு முன் காணாமல் போனது. பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் கூட்ரோட்டை சேர்ந்த விக்னேஸ்வரன் 28 என்பவரின் வீட்டில் மாடு ஒன்று கன்று ஈன்று உள்ள தகவல் அசோக்கிற்கு தெரிய வந்தது. விக்னேஸ்வரனின் வீட்டிற்கு விரைந்த அசோக் தன்னுடைய மாடு என கூறி கேட்டுள்ளார். அவர் தராததால் பசு மாட்டை மட்டும் தனது வீட்டிற்கு ஓட்டி வந்துவிட்டார். தகவலறிந்த விக்னேஸ்வரன் அசோக் வீட்டிற்கு சென்று தன்னுடைய மாட்டை ஏன் ஓட்டி வந்துள்ளீர்கள் என கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. ஆரோவில் போலீசார் இரு தரப்பினரையும் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இரு தரப்பினரும் விட்டு கொடுக்காமல் மாடு தங்களுடையது என வாதம் செய்தனர். இதனால் மாடு யாருடையது என்பதை விசாரித்து முடிவு செய்ய திட்டமிட்ட போலீசார் பசு மாடு தங்களுடையது என்பதற்கான ஆதாரத்தை எடுத்து வருமாறு கூறி இரு தரப்பினரும் போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் பிரச்சினை முடிவுக்கும் வரும் வகை பசுவையும் கன்றையும் பிரிக்க வேண்டாம், போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்து கட்டும்படி அசோக் விக்னேஸ்வரம் போலீசார் அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இருவரும் பசுவையும் கன்றையும் ஒன்று சேர்த்து ஆரோவில் போலீஸ் நிலையத்தில் கட்டினர். 3 நாட்களாக பசுவுக்கும் கன்றுக்கும் வைக்கோல் போட்டு போலீசார் மாடு கன்று குட்டியை பராமரித்து வருகின்றனர்.